ஸோ ஆல்ரைட் கைஸ், வெல்கம் டு த வீடியோ. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 2021 வந்து சொலானா வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து பம்ப் போயிட்டே இருக்குது, மேலே 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 போயிட்டே இருக்குது. ஸோ சொலானா பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மிங் காயின்னு சொல்லலாம் நம்ம 2021. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 100x ஆல்ரெடி பண்ணிடுச்சு 2021. ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் திரும்பி வந்து 100x பார்க்குறது கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு. நம்ம வந்து வேணால் ஒரு 50% கெயின் பார்க்கலாம், 20% கெயின் பார்க்கலாம், பட் ஸ்டில் 100% ஹண்ட்ரட் எக்ஸ் அண்ட் 10x ரொம்ப இட்ஸ் அ டிஃபிகல்ட் திங். நம்ம இப்போ வாங்கி வச்சு ஒரு 5 வருஷம் போனால் தான் வந்து அதெல்லாம் பார்க்க முடியும். பட் 2021 வந்து சொல்லனா பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து சொல்லனா இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து திரும்பி வந்து 100x பார்க்கறது கஷ்டம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா வந்து சொல்லனா எக்கோ சிஸ்டமில் இருக்க சின்ன சின்ன ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணால் வந்து 100x ஈஸியாக பார்க்கலாம். இதெல்லாம் வந்து கிரிப்டோக்குள்ளே வந்து ரொம்ப டீப்பாக இருக்கவங்கலாம் சொல்லி பார்ப்பாங்க. சொல்லப்போனால் அந்த எக்கோ சிஸ்டமில் இருக்க காயின்ஸு, ஸோ அதெல்லாம் என்ன பண்ணலான்னு. மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து வருவாங்க, எத்திரியம் வாங்குவாங்க, ஏடிஏ வாங்குவாங்க, சொல்லனா வாங்குவாங்க, ஹோல்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். பட் ஆனால் நீங்கள் வந்து டீப்பாக ரிசர்ச் பண்ணால் உங்களுக்கு வந்து 1000 விஷயம் கண்ணுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் சொல்லணும் எக்கோ சிஸ்டம்குள்ளே போய் நம்ம ரிசர்ச் பண்ணால் வந்து நம்மளுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நானும் வந்து சொல்லணும் எக்கோ சிஸ்டமில் இருக்க ப்ராஜெக்ட்ஸ் நான் ரிசர்ச் பண்ணேன். ஸோ அதில் வந்து எனக்கு வந்து டாப்பாக போட்ட காயின்ஸ்னால் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க, அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த லேயன் பிளாக் செயின்ஸ்லாம் வந்து பயங்கரமாக பம்ப் ஆகும். பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் மேட்சின் வந்தப்போ வந்து பிஎன்பி காயின் வந்து $40 வந்து $500 போச்சு. ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ சொல்ல நான் வந்து ஒரு கம்மியான டாலர்லேருந்து $159 போயிருக்கு. கிட்டத்தட்ட சொல்ல போனால் நான் வந்து ஒரு $20 $10 ரேஞ்சில் பார்த்தேன். இப்போ வந்து ஒரு $168 இருக்கும், $190 கூட போயிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பைனான்ஸ் மார்ஜின்ல வந்து பைனான்ஸ் காயின் வந்து பயங்கரமாக பம்ப் ஆன அப்பமா என்னாச்சுன்னா வந்து பைனான்ஸ் மார்ஜின் எக்கோ சிஸ்டம் இருக்க காயின்ஸ்லாம் பயங்கரமாக பம்ப் ஆச்சு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் வந்து பேங்க் எக்ஸ் பார்க்கனா வந்து 50x 100x பண்ணியிருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் பீக் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேங்கோ மார்க்கெட்ஸ். ஸோ மேங்கோ மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் வந்து சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸில் மட்டும்தான் இருக்கும், பைனான்ஸில் இருக்கும், எஃப்டிஎக்ஸில் இருக்கும், கூகாயில் இருக்கும். பட் ஆனால் வந்து மேங்கோ மார்க்கெட் வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்ட். ஸோ அது வந்து ஒரு டிஃபை கான்செப்ட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டிஃபை கான்செப்ட்ல வந்து நிறைய டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்சு இல்லை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து டி ட்ரேடுன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அது வந்து பாலிச்சின் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக எக்ஸ்ட் பண்ணும் கண்டிப்பாக, அது வந்து ரிலீஸ் ஆகலை இந்த காயின்லாம். ஸோ ஏன்னா வந்து அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் எடுத்துட்டாங்க. ஸோ டிஃபைல வந்து இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கு ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்காக இல்லவே இல்லை. சொல்லப்போனால் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்னால் இந்த மேக்ஸிமம் 2x லெவரேஜ் அது மாதிரி தான் தருவாங்களே தவிர அதுக்கு மேலே போக முடியாது. ஸோ இந்த மார்க்கெட்ஸ் மேங்கோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து 5x லெவரேஜ் தராங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து டெரிவேட்டிவ் வந்து ரொம்ப ப்ராப்ளம். சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஈஸியாக லிக்விடேட் பண்ணி விட்டுடுவாங்க, ஸ்டாப் லாஸ் வச்சு விட்டுருவாங்க. ஸோ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஃபியூச்சர்ஸில் வந்து ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு. ஸோ இது மாதிரி வந்து டிஃபைல வந்து வரப்போகிறப்போ அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து டிஃபைல் வந்து யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏன்னா கம்ப்ளீட்லி டீசென்ட்ரலைஸ்ட். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ரேங்க் வந்து 202 இருக்குது. இது வந்து ஒரு சொலானா எக்கோ சிஸ்டம் ப்ராஜெக்ட். இதில் வந்து நம்ம வந்து பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் ஃபியூச்சரில். ஏன்னா வந்து இதுக்கு மேலே எல்லாமே டிஃபைல மாறும்போது வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் வந்து டிஃபைல தான் மாறும். ஸோ டெலிவேட்டிவ் ட்ரேடிங் வந்து டிஃபைல மாறுறப்ப மேங்கோ மார்க்கெட் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் எதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ரேடியம். ஸோ ரேடியமில் வார்த்தை நீங்கள் பல டைம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ரேடியம் பார்த்தீங்கன்னா வந்து சொலானா எக்கோ சிஸ்டமில் இருக்க டெக்ஸ். ஸோ மற்ற டெக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து லிமிட் ஆர்டர்ஸ் இருக்குது. நீங்கள் டெக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து லிமிட் ஆர்டர்ஸே இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த டெஸ்கில் வந்து நீங்கள் வந்து போய் மார்க்கெட் ஆர்டர் தான் ப்ளேஸ் பண்ண முடியும். நீங்கள் யூனிஸ்வாப் ஆகட்டும், பேன் கேப் ஷாப் ஆகட்டும், நீங்கள் போய் ஜஸ்ட் போய் மார்க்கெட் ஆர்டர் தான் சேவ் பண்ணுவீங்க. பட் ஆனால் இதில் வந்து ஒரு லிமிட் ஆர்டர்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் எங்கள் லிக்விடிட்டி பூல்ஸ் வந்து ஃபுல்லி வந்து இட்ஸ் நான் ஃபஞ்சபிள். சொல்லப்போனால் நீங்கள் வந்து இங்கே இருக்க லிக்விடியத்தின் போய் வந்து நீங்கள் வந்து வேறு எக்ஸ்சேஞ்சில் போய் போட முடியாது. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி சூப்பர். சொல்லப்போனால் இந்த எக்ஸ்சேஞ்சு கம்பேர் பண்ணுறப்ப சூப்பர். நீ வேணால் பார்க்கலாம், யூனிஸ்வாப் பார்த்தீங்கன்னா வந்து top 10 மார்க்கெட் கேப்ல இருக்குது. அதே மாதிரி தான் டெக்ஸில் இருக்க காயின்ஸ் வந்து பயங்கரமாக பம்ப் போயிடும். இப்போ வந்து 100 மார்க்கெட் கேப்ல இருக்குது. பட் ஸ்டில் இது வந்து ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்க காயின்னு சொல்லப்போனால். ஏன்னா வந்து சொலானா எக்கோ சிஸ்டமில் இருக்க டாப் டெக்ஸ்னால் வந்து ரேடியம் மட்டும்தான், டாப் டெக்ஸ் வந்து இது மட்டும்தான். ஸோ இது கூட நிறைய லான்ச் பேட்ஸ்னால் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்ஸ் சொல்லப்போனால் ரெடியும். ஏன்னா லிமிட் ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ லிமிட் ஆர்டர்ஸ் எந்த டெக்ஸ்லையும் இருக்காது மோஸ்ட் ஆஃப் ஆல். இப்போ ஃபியூஸ் டெக்ஸ்ல வந்து எடுத்துட்டோம் நாங்கள் லிமிட் ஆர்டர்ஸை. ஸோ அந்த டெக்ஸ்னால் ஒன்று பாப்புலர் ஆகலை சொல்லப்போனால். ஸோ ரேடியம் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ராஜெக்டாக இருக்கும் போது இதில் வந்து நம்ம சூப்பரான ரிட்டர்ன் பார்க்கலாம். இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லுவோம் எக்கோ சிஸ்டம். ஸோ கைஸ், என்னோட நெக்ஸ்ட் பீக் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சேபர். இது வந்து SBI சொல்லுவாங்க. ஸோ இதோட மார்க்கெட் கேப் வந்து ரொம்பவே கம்மி கைஸ். ஸோ அதனால தான் நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். இவங்களும் வந்து ஒரு டெக்ஸ் தான். ஸோ டெக்ஸ்னாலே வந்து இப்போ டிஃபை ஹைப் இருக்கிறதால பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு AMM, அதுவும் இல்லாமல் எங்ககிட்ட வந்து ராப்பிட் டோக்கன்ஸ். நீங்கள் பேங்க் எக்ஸ் ஸ்வாப் அண்ட் தென் யூனிஸ்வாப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரேப் டோக்கன்ஸ் இருக்காது. மீன் மோஸ்ட் ஆஃப் ரேப் டோக்கன்ஸ் இருக்காது. நீங்கள் கார்டோன எக்கோ சிஸ்டமில் இருக்க காயின்ஸ்னால் ட்ரேட் பண்ண முடியாது, அதெல்லாம் பிரச்சனை இருக்கும். பட் ஆனால் SBI யூஸ் பண்ணிங்கன்னா வந்து
உங்களுக்கு வந்து அந்த கார்டோன எக்கோ சிஸ்டம்ல இருக்க ராப்ட் டோக்கன்ஸ் இருக்கும், அவலான்ச் எக்கோ சிஸ்டம்ல இருக்க ராப்ட் டோக்கன்ஸ் இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து ரேப் பண்ணி எடுத்துட்டு எங்க பிளான். இது மாதிரி சிம்பிளான பிளான்ஸ் வச்சு ப்ராஜெக்ட்ஸ் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணும். நம்ம பார்த்துருக்கோம் டார்ச் என்ற வந்து எல்லா பிளாக்சையும் கூட கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க, அதே மாதிரி ஹார்மோனியம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி இந்த மாதிரி சிம்பிளான கான்செப்ட் வச்சு எல்லாருக்கும் யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகாம ஒரு டெக்ஸாக வச்சுட்டு அந்த டெப்ஸில் வந்து எல்லாமே ட்ரேட் பண்ணுறப்ப இருந்தாலே போகணும். ஸோ நம்மளுக்கு ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்கணும்னா அந்த இடம் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம்ல. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் வந்து சேஃபர் வந்து ஒரு சூப்பரான ப்ராஜெக்டாக இருக்கும் போது ஃபியூச்சரில் அது வந்து ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5x to 10x வந்து பொட்டன்ஷியல் பார்க்கலாம். ஸோ சேஃபர் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் காயின், ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் காயின் சொல்ல போனால். இதோட மார்க்கெட் கேப் வந்து ரொம்ப கம்மி, ரொம்பவே அண்டர் வேல்யூ சேஃபர் சொல்ல போனால். ஸோ ரேடியம்னா பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் வேல்யூன்னு சொல்ல மாட்டேன், இதான் பொட்டன்ஷியல் சொல்லுவேன் தவிர சேஃபர்னா அண்டர் வேல்யூ. ஓகே, ஸோ என்னோட ஃபோர்த் பிக் எதுவாக இருக்க போதுன்னா வந்து கோப். ஸோ அந்த காயினை பற்றி யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க, பிகாஸ் இது வந்து ரொம்பவே அண்டர் வேல்யூ. நான் அதுக்கிட்ட இருந்து அட்லீஸ்ட் ஒரு 20x 50x எதிர்பார்ப்பேன் ஒரு லாங் டேர்மில், பிகாஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் அமேசிங் ப்ராஜெக்ட் சொல்ல போனால். வந்து ஒரு காப்பி ட்ரேடிங் வந்து சூப்பரான ஃபெசிலிட்டி தராங்க, கீ ஃபெயில காப்பி ட்ரேடும் அப்பயே பார்த்துக்கோங்க அது வந்து எவ்வளோ நல்ல ப்ராஜெக்டாக இருக்க போதுன்னு. ஸோ நிறைய ப்ராஜெக்ட் வந்து டிஃபைன்ற பேர் வச்சு சும்மா வருவாங்க, பட் ஆனால் இவங்க வந்து ஒரு நல்ல கான்செப்ட் வருவாங்க. ஸோ டிஃபைல காப்பி ட்ரேடிங் பண்ணுறாங்க, அது இல்லாமல் டாப் ட்ரேடர்ஸ் இருப்பாங்களா, இப்போ குறிப்பிட்ட ட்ரேடர்ஸ்னால் வந்து டாப் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. ஜென்ரல் ட்ரேடர்ஸில் ஒரு 20% அப்புறம் ட்ரேடர்ஸ்னால் வந்து டாப் ட்ரேடர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் டாப் ட்ரேடர்ஸோட அனாலிட்டிக்ஸ் அவங்களோட கால்ஸ் அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு சூப்பரான ஒரு எக்கோ சிஸ்டம் க்ரியேட் பண்ணிருக்காங்க அவங்க. ஸோ இது வந்து நிறைய ட்ரேடர்ஸ்க்கு யூஸ் ஆகும், சில பார்ட் டைம் ட்ரேடர்ஸ்க்கும் யூஸ் ஆகும். அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒர்க் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா வந்து உங்களால் ட்ரேட் பண்ண முடியாதுன்னா வந்து உங்களோட கால்ஸை டேரெக்டாக போய் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அது மாதிரி காப்பி ட்ரேடிங் ஃபெசிலிட்டியும் வந்து உங்களுக்கு அதிகமாக தராங்க. ஸோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லணும் எக்கோ சிஸ்டமில். இட் அட்லீஸ்ட் வந்து ஒரு 200 மார்க்கெட் கேப்காச்சு இது வந்தே தீரும். ஸோ 200 மார்க்கெட் கேப் வரப்ப கண்டிப்பாக வந்து 15x 20x பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காயினா வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணப்போமா என்னோட டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுவேன், பார்த்தீங்கன்னா அந்த குரூப் இந்த காயின் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போயே வந்து நீங்கள் வந்து எந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஃபுல்லாக படிச்சு பாருங்கள், அதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ டட் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நாலேஜும் பெருசாகும், அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியா வரும், ஐ மீன் இப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஐடியா வரும். ஸோ ஃபைனலி கைஸ் என்னோட கடைசி பிக், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிக் சொல்ல போனால் சீரம் தான். சீரம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட்ன்னு சொல்லலாம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராஜெக்ட் சொல்லலாம், ஏன்னா வந்து சீரம் தான் வந்து டாப் ப்ராஜெக்ட். என்ன பொறுத்த வரைக்கும் சீரம் தான் வந்து சொல்லானா ப்ராஜெக்டே டாப் ப்ராஜெக்ட். அவங்க வந்து கம்ப்ளீட்டாக டிஃபை. ஸோ சொல்ல போனால் வந்து எஃப்டிஎக்ஸோட ஓனர் இருக்காருல்ல சாம், ஸோ அவரே வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பேக் பண்ணுறாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அது வந்து சொல்லானா வந்து $3 இருக்கும்போது வந்து சொல்லானா வாங்க சொல்லியிருப்பாரு, ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு, அதை வந்து எல்லாரும் கலாய்ச்சிருப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சொல்லணும் வந்து $190 இருக்கும். ஸோ டச் இட். ஸோ அவர் வந்து சொல்லணும் அவர் சூப்பராக பேக் பண்ணார், அவர் வந்து இது கூடவே இருந்தார் சொல்லணும் கூடவே. ஸோ சொல்லணும் பயமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து அவர் வந்து சீரம் கூட இருக்காரு, சீரம் அவர் வந்து அஃபிஷியலாக பேக் பண்ணியிருக்காரு. ஸோ அதனாலேயே வந்து இப்போ வந்து பொட்டன்ஷியல் அதிகம். ஸ்கேம் பார்த்தீங்கன்னா வந்து எஃப்டிஎக்ஸோட ஓனர், உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் எஃப்டிஎக்ஸ் வந்து ஒரு டாப் எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு. அவருக்கு இன்னும் 30 வயசு கூட ஆகலை நினைக்கிறேன், அவர் வந்து பில்லியனர் ஆகிட்டாரு. எஃப்டிஎக்ஸ் வந்து அவர் தான் கண்டுபிடிச்சாரு, எஃப்டிஎக்ஸ் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எஃப்டிஎக்ஸ் தான் அவரோட பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச்னே சொல்லணும். நான் ஃபைனான்ஸ் கற்று எஃப்டிஎக்ஸ் தான் நான் ஐ மீன் நான் யூஸ் பண்ணுறதே கூக்காயின், பட் ஸ்டில் எஃப்டிஎக்ஸ் வந்து ஒரு நல்ல ஃபெசிலிட்டிஸ் தருவாங்க. ஸோ தட்ஸ் வை ஐ ப்ரிஃபர் எஃப்டிஎக்ஸ். ஸோ சாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் இன்டெலிஜென்ட் கைஸ் சொல்ல போனால், அவர் இன்வெஸ்ட் பண்ணுற ப்ராஜெக்ட்னா கூட வந்து ஒரு ஒரு மோட்டிவ் இருக்கும் அது இன்வெஸ்ட் பண்ணுறதுல. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெக்ஸ்ட், இதில் வந்து லிமிட் ஆர்டர்ஸ் ப்ளே பண்ணால் வந்து கம்ப்ளீட் டிஃபை சிஸ்டம். நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபீஸே ஆகாது, உங்களுக்கு ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணால் ₹1-2 கூட ஆகாது, அவ்வளோ சீப்புங்க. ஃபைனான்ஸ் மார்ஜின் நீங்கள் பண்ணிங்களா வந்து ஒரு 50-20-30 ஆகும். பட் ஆனால் அதுக்கே வந்து பீப்புள் இது உள்ளே போய் ரஷ் பண்ணாங்க, ஃபைனான்ஸ் மார்ஜின்குள்ளே போனோம் சீப் ஆகுது, ஏன்னா எத்தியம் வந்து காஸ்ட்லியாக இருக்கணும். பட் ஆனால் சீரமில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ₹1 கூட ஆகாது. ஸோ நீங்கள் எது வேணால் ட்ரேட் பண்ணிக்கலாம், நீங்கள் போய் அங்கே போய் வந்து டெய்லி ட்ரேடிங் கூட பண்ணிக்கலாம், ஏன்னா வந்து லிமிட் ஆர்டர்ஸ்லாம் இருக்குது. சில பேர் தான் இருப்பாங்க ஸ்பாட்லேயே வந்து டெய்லி ட்ரேடிங் பண்ணுவாங்க, பெரிய அமௌண்ட் வச்சுட்டு ஒரு 10 lakhs வச்சுட்டு அதை வந்து போட்டுட்டு திரும்பி வந்து ஒரு 5% ப்ராஃபிட்டில் எடுக்கிறது அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. எனக்கே தெரியாமல் அது போகலாம், ஏதாச்சும் காயின் லிஸ்ட் ஆகுதுனா வந்து அது பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் ஒரு பெரிய ப்ராஃபிட் பார்க்குவாங்க, அவங்களாம் வந்து இந்த சீரம் டெக்ஸ் யூஸ் பண்ணால் ஒரு ஃபீஸே இல்லை, ஏன்னா நீங்கள் போய் வந்து சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் போய் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சென்ட்ரலைஸ் இருக்கீங்க, அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபீஸ் அதிகமாகும். ஸோ சீரம் இஸ் ஒன் ஆஃப் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச்.